நான் வந்து ஒரு 20-21 வயசா இருக்கும் போது நான் டெக்னீஷியனா தான் என்னை நடத்திட்டு இருந்தேன். சினிமா நட்சத்திரமாக என் நடிகனாக வருவேண்டாம் கூட எனக்கு சந்தேகம். சின்ன சின்ன வேஷங்கள் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு என்னமோ டெக்னீஷியனா இருக்கிறது தான் கௌரவம் நடத்திட்டு இருந்தேன். அப்ப பாலுமகேந்திரா அவர்கள் முதல் படம் எடுக்க போறார். அவருடைய ஃப்ரேமிங், அதற்கு முன்னாடி நாங்கள் அவர் மலையாளத்தில் எடுத்த படங்களுடைய ஃப்ரேமிங் எல்லாம் மாறி போயிடும். இங்கே தியேட்டரில் நான் சண்டை போடுறதுக்காக டிஆர் அவர்களை, அவரை பார்த்தா தான் இதெல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க. நான் போய் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பிரமாதமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃப்ரேமிங் வச்சுருக்காரு, அதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு தியேட்டரில் ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். குட், நோட்டீஸ் தட். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி பரமக்குடி ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டாரு. அப்ப அதுக்காக டூரிங் டாக்கீஸ்க்காக படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அவருடைய ஆரம்பம் டூரிங் டாக்கீஸ் இருந்தாங்க இல்ல, அதுக்காகவும் படம் எடுக்கணும், அதுவும் வேணும் இதுவும் வேணும் என்று எனக்கு அறிவுறுத்தினார். நான் இந்த வேளையில் பாலுமகேந்திரா அவர்களை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் வந்து பாலுமகேந்திரா அவர்களிடம் கோழி மூட்டினேன், ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு, மெதுவாக தான் நடக்கணுங்கிறாரு. தேவரமான சிவாஜி சார் என்னுடைய பாத்திரத்துக்கிட்ட சொல்லுவார், மெதுவாக தான் வருவான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லிட்டார் சார் அப்படின்னு. பாலு அவர்கள் என்ன பண்ணார்னா, சரி அது நடக்காதுன்னா நம்ம அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம்னா, பாலு அவர்கள் எடுத்த படம் இது திருத்த இந்த குறை தீர்க்கப்படும் வரை அவர் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஃப்ரேம் எந்த ப்ரொஜெக்ஷனிஸ்டாலையும் மாற்றவே முடியாது. இப்படி நடந்த கூட்டு முயற்சியில் வளர்ந்ததுதான் இந்த இண்டஸ்ட்ரி. ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டில்லாமல் குறையை தீர்ப்பது எப்படிங்கிறதுல முக்கியமான வல்லுநர் வந்து டிஆர் அவர்கள். இதுல அவரோட அந்த வரி எப்படி போடணும்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்தது வரை, அதனால் பலர் என்று வசதியாக நான் உள்படும் அந்த சம்பளம் உயர்வும், ப்ரொடியூசர்களுக்கு வருவாய் உயர்வும், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு வருவாய் உயர்வும், அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அமைதியா இருப்பாரு அந்த புன்னகையுடன். இன்று இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்னா அவங்க குடும்பத்தார் வந்து எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டு இல்லை, அவங்க கேட்காம சும்மா இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஞாபகப்படுத்திருக்கோம். அப்படி ஞாபகப்படுத்திய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தனி நன்றி, தானு அவர்களுக்கு தனி நன்றி. முன்னிருந்து இதை நம் குடும்ப விழாவாக நடத்த வேண்டும் என்று நினைத்த அனைவருக்கும் நன்றி. பிரமாதமா இருக்கு, நான் கதை சொல்லும்போது அதை உத்து கேட்பாங்க. நான் சின்ன பையன், 16 வயசு இருக்கும். 16 வயசு பையன் பேசுறதை யாரும் கேட்கவே மாட்டாங்க பார்த்து. ஆனால் அப்படி பல பெரியவர்கள் ஊக்குவித்ததுனால தான் இங்கே இந்த மேடையில் பல பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவதில் ஆச்சரியமே இல்லை. இது ஒரு வழக்கமாக, ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய இந்த இன்விடேஷன்ல வழக்கமா எங்க ஆபீஸ்ல பண்ணுவாங்க, என் பேர் எங்க போட்டிருக்காங்கன்னு ஒரு டிக்கு போடுவாங்க, அதை போட்டு காட்டினாங்க. ஏன்னா நான் என் பேர் இருக்கான்னு கேட்கவே மாட்டேன். அதுவும் இந்த விழாவுக்கு இவங்க கூப்பிடலன்னாலும் நான் வந்திருக்கேன். ஏனென்றால் நேரம் ஆயிட்டான்னு கேட்டாரு பன்னீர்செல்வம் சார், இவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்காரு. டிஆர் சாருக்கு நேரம் பார்த்தேன்னா அது நியாயமே கிடையாது. ஏன்னா எப்ப கேட்டாலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்தவர். அதனால் அவருக்கு பெரும் பயன் ஒன்றும் இருக்காது. அது விவசாயமாக இருந்தாலும் சரி, விவகாரமாக இருந்தாலும் சரி, அதை எங்களுக்கு எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர். திரையுலக தந்தை என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது. எல்லாரையும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு தகப்பனின் ஸ்தானத்தில் நின்று கொண்டு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட எங்க விழாவுக்கெல்லாம் வந்து அவர் நின்று பேசி முடிச்சு கொடுத்துட்டு போவார். அவருக்கு விழா எடுக்கணும் என்று யார் யாருக்கெல்லாம் தோன்றியதோ அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள், நன்றி.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.